உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் தொடராதிருந்து துன்மார்க்கன் ஓடி போகிறான். துணிகரமான பாவங்கள், பாவம் மீறுதல், அக்கிரமம், பாவம் மீறுதல் துணிகரம், அதுக்கப்புறம் அக்கிரமம், அந்த துணிகரமான பாவங்களுக்கு ஒருவரும் தொடராதிருந்து துன்மார்க்கன், துணிகரமான பாவத்தை செய்கிறவன் என்ன பண்றான், ஒருத்தருமே துரத்தல அவனை. ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு பயம் என்ன பண்ணுது, அவனை துரத்தி கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குமோ, கடன்காரர்கள் என்ன செய்வார்களோ, மனைவிக்கு என்ன நேரிடுமோ, பிள்ளைகளுக்கு என்ன நேரிடுமோ, கணவனுக்கு என்ன நேரிடுமோ, தகப்பன் தாய்க்கு என்ன நேரிடுமோ, அத்தைக்கு என்ன நேருமோ, தாத்தாவுக்கு என்ன நேருமோ, பாட்டிக்கு என்ன நேருமோ, இன்னும் போனவர்களை காணவிட ஏதாவது சம்பவித்திருக்குமோ, கொரோனா நம்மளை தாக்கி விடுமோ, கொரோனா வந்து இறந்துட்டாங்களே, நம்ம குடும்பத்தில் யாருக்காச்சும் வந்துருமா? அல்லேலூயா. ஒருவரும் தொடராதிருந்து, ஒருவனும் துரத்தாதிருந்து, ஒருவனும் விரட்டாதிருந்து நல்லவர்கள் ஓட மாட்டார்கள். நல்லவர்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. நீதிமான் ஒரு நாளும் என்ன பண்ணுவான், சிங்கத்தை போல் அசையாது இருப்பான், சிங்கத்தை போல் அசையாது இருப்பான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பயங்கரமா குண்டு மழை பொழியுது, எல்லாரும் என்ன பண்றாங்க, குளிக்க போய் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. ஒரே வயசானவர் மட்டும் தலையில ஒரு கட்டில தூக்கிட்டு வர்றார், கைத்து கட்டில. யோ, போய் வீட்டுக்குள்ளார, நாங்களே வாலிபமா இருக்கிறவங்களே நாங்க என்ன பண்றோம், குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, செத்து போறோம், குளியில 4 அடி குழி போட்டு உள்ள உட்காந்துருக்குறோம், குண்டு ரோட்ல பட்டுச்சுன்னா அப்படியே பரவிட்டே போவோம், நீ போ அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன பாவம் செய்தேன், பாவம் செஞ்சவங்க எல்லாருக்குமே குண்டு மலை போல நீ செத்து போயிடுவேன். நான் இறைவனை நம்புறேன், யாருக்கு எந்த துரோகமோ செய்யறேன்னு சொல்லி கட்டளை போட்டு படுத்து கிடந்தார். அவருக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஒருவரும் தொடராமல், ஒருவரும் பின்தொடராமல், ஒருவரும் விரட்டாமல், ஒருவரும் பயமுறுத்தாமல் எவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஓடுவான். ஒருவரும் தொடராதிருந்து துன்மார்க்கன், பாவம் செய்கிறவன் என்ன பண்றான், ஓடுறான். எந்திரிச்சு ஓடல, படுத்திருக்கும் போது இருதயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இருதயத்தில் ஒரு பயம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறது. இருதயத்தில் எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகுறல், ஒரு மனவேதனை. சொல்லுவாங்க சில பேர், நைட்ல படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேன், அரவேர்ல படுத்தாலும் என்ன பண்ணாது, தூக்கம் வராது. ஒரு கொலை பண்ணிட்டு வந்துடுறான், ஒரு வீட்டில் திருடிட்டு வந்துடுறான், ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வந்துடுறான், ஒருத்தவங்களோட பணத்தை எடுத்துட்டு வந்துடுறான், நைட்டில் தூக்கம் வருமா, அப்படியே தூக்கமே வராது, தூக்கமே வராது. காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை, நெஞ்சில் ஒரு போராட்டம், எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு வேதனை, ஏதோ என்னமோ நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது. ஒரு தவறும் செய்யாமல் இறைவனுக்கு பயப்படாம, இறைவனுக்கு பயந்து வாழுகிற மகன் நீதிமானா இருப்பான், அவனுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு சோதனை என்று சொல்லிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் 66வது வசனம். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். இருதயத்தில் ஏதாச்சும் துணிகரமான பாவம், மீறுதல், அக்கிரமோ, கபடு, இப்படிப்பட்ட காரியம் மனசுல இருக்குன்னா இப்ப பத்திர என்ன இருக்குமா, பயம் இருக்கும். நீதிமானா இருக்கும் பட்சத்துல அவனுக்கு ஒன்றும் செய்யாது, ஒரு சின்ன ஒரு கடுகளவு வழி கூட அவனை பயமுறுத்தும், ஒரு சின்ன கடுகளவு ஒரு வேதனை உன்னை பயமுறுத்தும், சின்ன கடுகளை உள்ள ஒரு பிரச்சனை உன்னை பயமுறுத்தும். இங்க வேதம் சொல்லுகிறது, உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். ஐயோ, நம்ம உயிரோட இருப்போமா, செத்து போயிருவோமா, நம்ம எவ்வளவு நாளைக்கு இருப்போம், ஐயோ நேற்று அந்த அவங்க வீட்டுல சாப்பிட்டோமே, சாப்பிடுற சாப்பாடு கூட யோசிப்போம், பள்ளி விடுஞ்சிருக்குமா,
ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா இங்கே ஏதாவது நல்லபடியாக செய்வாங்க, விஷம் விஷம் இருக்குமா? ஒரு வீட்டில் போய் சாப்பிட போனால் விஷத்தை கொடுத்துருவாங்களா? அவங்களுக்கு யார் மேல் நம்பிக்கை இல்லை? இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை. அடுத்தவர்களை பற்றி பொறாமை பேசி, அடுத்தவர்களை பற்றி கூக்குறவர் பேசி, அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத காரியங்கள் பேசுகிறவர்கள் எப்பொழுதும் நீதிமானாக எப்படி இருக்க முடியாது? இருக்கவே முடியாது. உன் ஜீவன், உன்னுடைய உயிர் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இழந்து போய் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். இரவும் பகலும் திகிலோடு இருப்பாய். இந்த வசன காலம் வரை 7:30 தேவன் கொடுக்கிறார். பயப்படாதே பேதுரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் சொன்னேன், இப்படி எச்சரிக்கிறீங்களப்பா, பயப்படாத உன்னோட இருக்கிறேன். இந்த வசனத்தை இன்றைக்கு கூட சில பேர் சில சிறிய பெரிய தவறுகள் செய்தால் இன்றைக்கு மாறட்டும். நான் பிறந்ததை யாரால் என்ன பண்ண முடியாது? அடைக்க முடியாது. நான் அடைத்தது யாரால் என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. நான் பிரிப்பட்டது யாராலும் காயங்கள் கட்ட முடியாது. இந்த வசனத்தை இன்றைக்கு கூட என்று சொல்லி சொன்னேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக என்று சொல்லிக்கிறேன். உன் ஜீவன், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நம்ம உலகத்தை எதுக்குங்க ரொம்ப பயப்படுவோம்? ஐயோ உயிர் பேசணும். நம்மள 10 காசு இருக்காது, 10 காசு கையில பணம் இருக்கா, நம்மளுக்கு சொந்த பணம் இருக்காது. ஏதோ அப்படி அங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், சித்தப்பா ஒரு அண்ணன், ஒரு பெரியப்பா எப்படிதான் இருப்பாங்க? அவங்க யாரும் நம்மளை பாத்துக்க போறது இல்ல. ஆனா நீ உயிருக்கு ஏன் பயப்படுற? நல்லா வாழணும். அப்ப நீ எப்படி இருக்க? நீதிமானாய் இருக்க வேண்டும். நீ இப்படி பயந்து 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 இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ நீதிமான ஒரு கேடு வராது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. ஆனா துன்மார்க்கனுக்கோ ஒருவரும் தொடராது, பயங்கரமாய் துரத்தப்படுகிறான். அவன் இருதயம் எப்போ நினைச்சுட்டே அவளுக்கு எப்போ பயம் வரணும் அப்படின்னு சொன்னான். உண்மையான பயம் எப்போ வரும்னு சொன்னான்? ஒரு தவறு செய்துட்டா பயம் வரணும். ஆண்டவருக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவர் தண்டிப்பாரா? அல்லேலூயா, ஆண்டவர் தண்டிப்பாரா? நம்மள இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ இப்படி பேசிட்டோமே, ஐயோ இப்படி திருடிட்டோமே, இப்போ உலகால் நல்லா வாழ்ந்தோமே, இப்படி பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு மாத்திரம் பயப்படலாம். நீ இறைவனே அல்லாதபடிக்கு மற்ற எல்லாருக்கும் பயப்படுறனா, நீ துணிகரமான பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் யாரை பார்த்தாலும் உனக்கு பயம். அவனை பார்த்தா பயம், உனை பார்த்தா பயம், அம்மாவை பார்த்தா பயம், அப்பாவை பார்த்தா பயம், தாத்தா பாட்டி எல்லாரையும் பார்த்தாலும் உனக்கு பயம். துணிகரமான பாவம் செய்து கொண்டே இருக்கிறாய். தேவநாமத்துக்கு மைமுண்டா அடிச்சு வைக்கிறேன், கத்திற்கு சோத்திரமுண்டா அடிச்சு வைக்கிறேன். அது வந்து அதிகம் திரட்சினா வேற வார்த்தை சார் சொல்லுங்க. திரட்சி நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு பங்கு பலன் இப்ப நான் இருக்கு, ஒரு பங்கு பலன்ல இருக்கேன்னா சுதா 2 பங்கு பலன்ல இருக்கான், சேகர் நான் 4 பங்கு பலன்ல இருக்கேன், சார் 5 பங்கு பலன். திரட்சி குடிக்கிட்டே போறது. அன்று சொல்ற வாசிக்கலாம், திரட்சியிலே நட்சத்திரங்களை போல் இருந்த நீங்கள் கூட்டமா இருக்கிறது பேர் தான் என்னது? திரட்சி. அவசரம் அப்படி கூட்டமா இருக்கிறது. வானத்து நட்சத்திரம் எப்படி இருக்கும்? கூட்டமா இருக்கும். ஒரு நிலா தனியா இருக்கும், அந்த நிலா தனியா இருக்கு, அது ஒரு வெளிச்சம் அப்படி இருக்கு. ஆனா வானத்து நட்சத்திரம் திரட்சியா இருக்கு. வானத்து நட்சத்திரத்தை போல எல்லாரோடய இருக்கிறியா? கூட்டமா உனக்கு பலன் இருக்குது, பணம் இருக்குது, நல்லா கூட்டமா சந்தோஷமா இருக்கிற திரட்சியா, திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களை போல் இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனதினால் அவருடைய வார்த்தையை கேட்காமல் போனதினால் கொஞ்சம் ஜனமாய் போவீர்கள். நான் சொல்றாரு, கொஞ்சம் ஜனமாய் போ, அனாதையா போயிடுவேங்கிறார். அனாதையாக்கிடுவேங்கிறார் உன்னைய. அப்படி வானத்து நட்சத்திரம் போல் இருக்கிறேன். அதுதான் முதல் வசனத்தை சொல்றாரு, உன் ஜீவன் எப்பொழுதும் உனக்கு ஊசலாடும், இரவும் பகலும் செத்து போயிருவோம்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி வானத்து நட்சத்திரம் போல் நீ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத.
ஏழையை கொள்ளையிடாத, ஏழையை கொள்ளையிட அனாதைய கொள்ளையிடாத, உனக்கு இருக்கிற திரட்சினால நீ பேசாத, கொஞ்ச ஜனமாய் போவீர்கள், ஒண்ணு இல்லாமக்கி விட்டுருமே அப்படி என்று இந்த நாளில் என் தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு சோதனை சபிக்கிறேன். 67வது வசனம் முடிக்க போறேன். நீ பயப்படும் உன் இதயத்தின் திகிலினாலும், நல்லா கவனிக்கணும், நீ பயப்படும் உன் இதயத்தின் திகிலினாலும், உன் கண்கள் காணும் காட்சியினாலும். எப்ப பார்த்தாலும் நீ கண்கள் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க, கண்கள் காணும் காட்சி, இப்ப பயத்தை பார்க்க போகுது, கண்கள் காணும் காட்சியினாலும். விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும். உனக்கு ஒரு பயம் வந்து என்ன நினைக்கிற, எப்படா சாயங்காலம் வரும், விடிஞ்சாலே நம்மளுக்கு ஒரு போராட்டம் இருக்கு, என்னென்னலாம் பண்ணுது, இப்ப சாயங்காலம் வந்து நினைக்கிறான், எப்படா பொழுது விடியும், இன்னைக்கு ராத்திரி கூட தூங்குவோமா, ராத்திரி கூட அந்த ஆக்கினை சுமக்கணுமா, என்ன பண்ண போதும் தெரியலையே. மல்லி வாசிக்கலாம. இருந்து நீ பயப்படும் இதயத்தின் திகிலினாலும், உன் கண்கள் காணும் காட்சியினாலும், விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும், சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற் காலம் வருமோ என்றும் சொல்லுவாய் என்றும் சொல்லுவாய். உன் திரட்சி எல்லாம் முடிஞ்சு போயிரும். அப்ப யாருமே இல்லாம நீ தனிமையில வேதனையோடு நோயோடு இருக்கும்போது உன் பயம் வரும்பாரு. உன் மனசுக்குள்ளார தேவன் ஏற்படுத்துகிற பயத்துக்கு யாராலும் வடிகால் செய்ய முடியாது. அப்ப ஒரு பயம் வரும்பாரு, இருக்கிற கூட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தனிமையில கடந்து உனக்கு ஒரு வியாதி வரும்போது ஒரு பயம் வரும்பார். ஐயோ எப்படா பொழுது விடியும், ராத்திரி படுத்து தூங்கணுமே, என்னென்னலாம் பண்ணுதே, தனியா இருக்கிறோமே, எப்போ விடிய போகுது, விடிஞ்சிருச்சு, எப்படி சாப்பிட்றது, என்ன பண்றது, ஐயோ இந்த மாதிரி வெயில் வந்தா அப்படி ஆகாதே, மழை வந்தா அப்படி ஆகாதே, குளிர் வந்தா ஆகா போதே, என்ன பண்ண போறோம் சொல்லுவாய். கர்த்தருக்கு சோத்திரம் நினைச்சு வைக்கிறேன். 29:5 வசனம், நடந்துகிட்டு 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன், ஆசீர்வாதம் தரத நிறுத்தின 40 நாள் நடக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறுத்தினதெல்லாம் 40 நாள் வரப்போற சூழ்நிலையை 40 வருஷம் ஆக்கினேன். மறுபடியும் ஞாபகம் ஊற்றார். நேத்து வேற வசனம், இன்னைக்கு வேற வசனம். நடத்தினார், உங்களை நடத்தினேன், உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பலதாய் போகாமலும் போகவும் இல்லை, உங்கள் காலிலிருந்த பாதரட்சை, உங்கள் காலிலிருந்து பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா, ஞாபகம் ஊற்றார். உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், மறந்து போயிடாத, நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் உனக்கு போசிக்கல், நான் தான் வழி நடத்துறேன், நான் தான் சாப்பாடு தூக்கம் கொடுக்குறேன், நான் தான் கொடுக்குறேன், மறந்துடாத, நான் உயிரோட இருக்கிறேன், உனக்கு நாசில சுவாசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு முடியும் எது வேணாலும் நீ நடந்துகிட்டு இருக்காத. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரா இருக்கிறார். இருதயத்துல பயம் இல்லைன்னு சொன்னா வேணா சொல்லுங்க, எனக்கு பயமே சொல்லு, இன்னைக்கு ராத்திரி பயத்தை கொடுப்பார், சொல்லு எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லு, நான் அப்படிதான் சொல்லு, இன்னைக்கு ராத்திரி தேவன் பயத்தை கொடுப்பார், கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லு. நேசிக்க கத்துக்கோ, அன்பை புரிஞ்சுக்கோ, இரக்கத்தை புரிஞ்சுக்கோ. என் இடத்துல அன்பு இருக்கு என் ஆண்டவர் போல, என் இடத்துல இரக்கம் இருக்கு என் தேவனை போல, என் இடத்துல உண்மை இருக்கு என் ஆண்டவர் உத்தமத்தையும் மோசையை போல, நான் கர்த்தருக்காய் ஓடிக்கொண்டு உழைத்துக் கொண்டு இருக்கிறேன், அதனால் தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறான். நீ சும்மா வெறுமையெல்லாம் என்கிட்ட வேஷம் போடாது, நான் வேற நீ வேற, உனக்கு எனக்கு ரொம்ப தூரம் எட்டவே முடியாது, என் கையில என் கிட்டக்க வர முடியாது, என் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பா பேசுறேன்னு நினைச்சு என்னை அலட்சியப்படுத்தாத, என் ஆண்டவர் உன் அருகிலும் இருக்கிறார், என் அருகிலும் இருக்கிறார், என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டா என்று சொல்லிக்கிறேன். 4வது வசனம், ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும், காணத்தக்க கண்களையும், கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. அப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருப்பீங்க, உண்மையா இருந்திருப்போம், இரக்கமா இருந்திருப்போம், கீழ்படிதலா இருந்திருப்போம், இன்ன வரைக்கும் உங்கள்ட்ட கொடுக்கலையோ, காது கேக்குது, வெளியில உள்ள வார்த்தை பேச கேக்குது, வாய் பேசுது, கண்ணு பாக்குது, எல்லாத்தையும் அதெல்லாம் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் மூடி போட்டுருவாங்கிறார்.
வாயை நிறுத்திடுவேன், அவன் காது கேட்காது, அவன் கண்கள் ரெண்டும் குருடாய்ப்போம். நான் கொடுக்கலையோ உனக்கு, நான் இருக்கிறது தெரியலையோ. என் நாமத்துக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன். 10வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியையும் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியையும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும். இப்பொழுதும் நீங்கள் என்ன படிக்கிற மணிக்கணும், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோட பண்ணுகிற அவருடைய சொன்னபடியையும் இதுவரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் இருக்கும், இதுக்கு முன்னாடி சொன்னபடியையும். அல்லேலூயா. உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாபோக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இதெல்லாம் தரணர் இன்ன வரைக்கும் கொடுத்திருக்கிறார். இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும். நான் இன்னைக்கு கூட அவங்க நான் வெறுக்கல, என் பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு நான் மறுபடியும் ஒரு சான்ஸ் தர்றேன். என் பிள்ளையா இருக்கும் தான் நான் ஒரு சான்ஸ் தர்றேன். ஏற்படுத்தி கொள்ளவும், தாம் உனக்கு தேவனா இருக்கவும், தாம் உனக்கு தேவனா இருக்கவும், நீ உன் தேவனாக கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு இன்று அவர் உன்னோடு பண்ணுகிற அவருடைய ஆணை உறுதிக்கு உட்படு. ஒரு உடன்படிக்கை ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு ஒரு ஆணை இடுகிறார், சத்தியம் என்றார், ஜாக்கிரதை என்று சொல்லி அதுக்கு நீ உறுதிப்படு. அங்கே சொல்லுகிறார் அவர், கர்த்தர் நாமத்துக்கு சோதனை அடி சொல்லிக்கிறேன், என்னோடு பண்ணுகிற உன்னோடு பண்ணுகிற அவருடைய ஆணைக்கு உறுதிப்படுபடிக்கு உறுதிப்படு. அவர் அன்னைக்கு ஆணையிட்டு இருக்கிறார், அவரு மேல ஆணையிட்டு இருக்கிறார். இனிமே எடுக்கணும், எப்படி நடக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், அவர் சொல்றபடி கேட்கணும். ஒரு ஊழியக்காரோட இரக்கத்தையும் அன்பையும் அவனோட உண்மையும் உழைப்பையும் நீ பரிச்சை பார்க்காத. அவனை நான் ஊழியக்காரனை ஏற்படுத்தி இருக்கேன், இந்த பலத்தோட ஒண்ணு இல்லாத உடம்புல நான் பலத்தை கொடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணு இல்லாத சரீரத்துல அவனுக்கு நான் என்னத கொடுத்திருக்கேன், பலனை கொடுத்திருக்கிறேன். அதை துச்சமா மதிக்காத, அவனை அலட்சியம் பண்ணாத. என் ஆண்டவர் மாத்திரம் மகிமைப்படுவாராக என்று சொல்லிக்கிறேன். எங்க போனாலும் சரி, சரி இங்க இருந்தாலும் இப்படி ஒரு வசனம் எங்காச்சும் ஓடி போயிடும், வேற இடத்துக்கு போய் எங்க போனாலும் சரி, என் தேவன் தான் அங்க தேவனா இருக்கிறார், என் கர்த்தர் தான் அங்க கர்த்தராய் இருக்கிறார். மறுபடியும் அரங்கநாதர் இருக்கிற, இங்க சுத்தமான ரங்கநாதர் இல்ல, அரங்கத்தை ஆளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வரணும். அவர் என்னால உன்னை தீர்க்க முடியும், உனக்கு பரிகாரமும் செய்ய முடியும். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண்பகாது. முடிவு நல்லதா இருக்கணும், கெட்டதா இருக்கணும், அந்த நிச்சயமா ஒரு முடிவு இருக்கு உனக்கு. இது ஆசீர்வாத முடிவு இல்லை, நிச்சயமா ஒரு முடிவு இருக்கு. அது ஆசீர்வாதமா இல்ல சாபமா நீயே முடிவு பண்ணிக்கணும். தேவநாமத்துக்கு மயம் உண்டாச்சு, அலட்சியப்படுத்தாத. தேவநாமத்துக்கு மயம் உண்டாக நிச்சய வைக்கிறேன். 16வது வசனம், 29:16, நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களிலிருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் எப்படிதான், ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு, நீ ஆலயத்துக்குள்ள ஆண்டவரை தேடி வராதுக்கு முன்ன எப்படி இருந்த நினைச்சு பாரு, யாருகிட்ட அடிமையா இருந்த, என்ன பாவம் செஞ்ச. வடிவேல் சொன்ன, கவுண்டர் மணி சொன்ன, ஒன்னே எனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு. எங்க இருந்த, என்ன பாவம் செஞ்ச, என்ன பண்ண, எல்லாமே தெரியும். அதுதான் தேவன் சொல்லுகிறார், நாம் எகிப்து தேசத்தில் குடி, எகிப்தினால பாவம் நிறைந்த ஒரு தேசம் நாம் என்று சொல்லுகிறார். எகிப்தத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்கள், 40 வருஷம் அலைஞ்சி அந்த எகிப்தில் என்ன பட்ட பாடு, உச்சந்தல எரிய கெட்ட வார்த்தைகள் பேசி, தீய வார்த்தைகள் நடந்து, தீய பழக்கங்களிலே செய்து, குடிவெறி நாவிலே திளைத்து, எல்லாவற்றையும் செய்து பண்ணு. நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்து ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்த, நீ எங்கெல்லாம் இருந்தே உன சுத்தி இருந்த ஜாதிகள் உனக்கு என்னென்ன விரோதமா செஞ்சாங்க நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்க. ஏற்கனவே நீங்க புரிஞ்சு வச்சிருக்க, மறந்துடாத. இத மறந்துட்டு எதுவும் பேசாத, மறந்துட்டு விஷயத்துக்கு நடக்காத. ஆண்டவர் பீரி போட்டா என்ன பண்ண முடியாது, மருந்து வைக்க ஆள் கிடையாது, எந்த டாக்டரோட முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அடியனோடும் இருப்பாரா. 17வது வசனம், அவர்களுடைய அருவறுப்புகளையும் அவருடைய அருவறுப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகளான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். நீ யாரு கூட சேர்ந்து கும்மாலம் அடிச்சியோ, நீ யாரு கூட சேர்ந்து சுத்துனியோ, நீ யாரு கூட இருந்து எல்லா பண்ணினியோ, அவங்க பண்ணின எல்லா பித்தலாட்டமும் பொய்யும் உனக்கு தெரியும்.
தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்குற. அவங்க செஞ்ச குடிவெறி நாவி, அவங்க செஞ்ச விக்கிரக ஆராதனை, அவங்க செஞ்ச பித்தலாட்டம் எல்லாத்தோடையும் நீ என்ன பண்ண இருந்தன்றதை மறந்து போயிடாத. உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி அழைச்சிட்டு வந்திருக்கேன். என் ஊழியக்காரன் வச்சு உன்னை பரிசுத்தப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். மறந்து போயிடாத, மறந்து போயிடாத. பழசா இருந்ததெல்லாம் ஒரு நாள் கால் வீங்கலை, கை வீங்கலை, என்னை வந்து தேடினதுக்கு அப்புறம் உனக்கு இருந்த வியாதி இருந்தாலும் அப்படியே உன்னை சேதப்படுத்தாம நான் பத்திரமா வச்சிருக்கேன். மகனை மகளை மறக்காத. அந்த இருக்கிற வியாதியை கொஞ்சம் பெருசுப்படுத்த உன்னால தாங்க முடியுமா? யோசனை அப்படி பார். இப்ப சொல்றேன், உனக்கு இருக்கிற வியாதி என்ன இருக்கோ அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தினா உன்னால தாங்க முடியுமா? எந்த மருத்துவராலும் காப்பாற்ற முடியாது. புதுசா எதுவுமே கொண்டு வரோம் நாங்க, இருக்கிறத அப்படி தூண்டி டியூன் பண்ணி விட்டுருவார். அப்படியே உள்ள வச்சிருக்கிற பாரு, ஒரு அமைதியா. சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள், ஒரு தலையில கொடுக்கப்பட்ட அந்த முள், ஒத்த தலைவலி. எனக்கு வைத்திருக்க அந்த அல்சர் வியாதி, உனக்கு யாருக்கெல்லாம் என்ன பலகீனம் இருக்குன்னு உனக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி அதிகப்படுத்தினா காப்பாத்த யாருமே கிடையாது. ஒரு வருஷம் டிசன்ட் போய் கடந்திருக்கிறேன். என்னை ஒடுக்கி அடக்கி என்னை எப்படியோ பானைக்குள்ள வச்சு என்னை நடத்தி இருக்கிறார் என் தேவன். நான் சாட்சியா உட்கார்ந்துருக்கிறேன். சொன்னத அப்படியே கேட்டு நடந்துக்கோங்க. தேவன் உங்களை உள்ளங்கையில வைத்து தாங்குவார், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறேன். கடைசி வசனம், நீ அவருடைய அருவறுப்புகளையும் அவரிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொண்ணுமான அவருடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். அவங்க செஞ்ச எல்லா நரகலான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், யாருடன் சேர்ந்திருப்ப நினைச்சு பாரு. எங்கெங்கெல்லாம் பண்ண, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்த, யாரோட குடும்பத்தில் என்னென்ன பண்ணின, மாமியாருக்கு விரோதமா மாமனார், மருமகளுக்கு விரோதமா மாமியார், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தாய் தகப்பன். தேவன் எழுப்புவார். என்னென்ன சொல்லி கொடுத்து யாரெல்லாம் என்னென்ன பாவங்களை செய்திருப்பாய் நீ. என் தேவநாமத்துக்கு மகிமுண்டாக என்று சொல்லிக்கிறேன். ஆகையால் 12 வாசிக்கலாம், சாரி 18 வாசிக்கலாம். ஆகையால் இந்த ஜாதிகளின் தேவர்களை, ஆகையால் இந்த ஜாதிகள், நீ எந்த ஜாதியோட சேர்ந்தியோ மறுபடியும் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும், இருதயமுள்ள ஒருவனாகிலும், ஒரு சகோதரனாகிலும், ஸ்திரீயாகிலும், ஒரு சகோதரியாகிலும், குடும்பமாகிலும், கோத்திரமாகிலும், குடும்பமானி போனாலும் சரி கோத்திரமாகிலும், உங்களில் இராதபடிக்கும், உங்களில் ஒருத்த கூட உயிரோடு இராதபடிக்கு, நஞ்சையும் எட்டியையும், நஞ்சை என்று சொன்னால் நீ நன்மையாக வைத்திருக்க ஆசீர்வாதங்கள், எட்டி என்று சொன்னால் நீ செய்கிற கசப்பான வைத்திருக்கிற காரியங்கள், இன்னும் விளக்க முடியாதபடிக்கு உன் இடத்துல நீ நன்மை செய்து கொண்டு நன்மையாக இருந்து கொண்டு இன்னும் பாவத்தை வைத்திருக்கிற அந்த எட்டியையும் வெளியில் எடுத்து போடல. எனக்கு ஏசியா 38:17 தான் ஞாபகம் வரும். முதுகுக்கு பின்னால்தான் என்ன பண்ணிருக்காரு, பாவத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு மறுபடியும் நான் நினைச்சேன்னா டீம் பண்ணி விட்டுருவேன், எல்லாத்தையும் முளைக்க வச்சிருவேன். எங்க இருந்துட்டதெல்லாம் பாரு, எப்படி உன்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கான் என் ஊழியக்காரன், என்னிடத்துல ஜபிச்சு துதிச்சு உன்னை எப்படி கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சுப்பாரு. அவன் அலட்சியப்படுத்தான். எல்லாரும் எழுந்து நிற்பான். நேற்று இந்த மாறாதே அன்பு நேசருக்கு கூடாதுபடி சோதரண்டாடி சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவாய் இருக்கிறார், நன்மை செய்கிறாய் சுற்றி சிறந்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னியின் மயக்கம் சிலை உங்கள் அனைவரோடு மீண்டும் முடிவு அறிந்த சதா உங்களோட உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடும் எப்பொழுதும் இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாரா? முழு ஆத்மாவோடு முழு இருந்த முழு பலத்தோடும் உங்கள் ஆண்டவரை நீங்கள் சேவிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? இயேசு உங்களை ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.